ஸ்பெஷாலிட்டி நான் சொன்னது மாதிரி வந்து ஆம்பியன்ஸ் தான். ஆம்பியன்ஸுக்கு வந்து ரொம்ப அழகு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உள்ள ஃபர்னிச்சர், இங்கே உள்ள ஃபர்னிச்சர்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தது, அதாவது ஷிப் மூலம் இங்கே கொண்டு வந்தது. அதில் வந்து இங்கே ஒரு ஹைலைட் பாருங்கள், ஹார்லி டேவிசன் 1896 அப்போ உள்ள ஹார்லி டேவிசன் உள்ள பைக் இங்கே வச்சுருக்காங்க. பின்ன இங்கே உள்ள ஆம்பியன்ஸில் உள்ள சேர்ஸு, அப்புறம் வந்து இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் வந்து சிலிண்டரு, அந்த சிலிண்டரே வந்து ஒரு சேர் மாதிரியே மாற்றிக்கிட்டாங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. துபாய் போயாச்சு நண்பனை வேற பார்த்தா, சாயங்காலம் வேற ஆயிடுச்சு சாய் குடிக்கலாம்னு சொல்லி நண்பன் சொன்னேன், வா கார்ல ஏறுன்னு சொல்லி ஒரு யூடர்ன் தான்மான்னு அதுக்கடியில் பார்த்தா ரெஸ்டாரண்ட் வந்துடுச்சு. அப்புறம் தான் தெரியும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நண்பனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடுன்னு. ஹாய் நண்பர்களே, நாம் சம்சம் ஃபைசல் KKNH 47 வேண்டி வந்து இன்னைக்கு வந்திருக்க பார்த்தீங்கன்னா ஆதமுடைய சாயக்கடை. ஸோ இதோடைய அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா கேரளா ஆக்டர் ஆசிஃப் அலி. இதுக்கு லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிசஸ். ஸோ இங்கே வந்து டைம் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது, அப்புறம் ஹில்டன் வந்து பக்கத்தில் இருக்குது. இங்கே உள்ள ஃபுல் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஐட் உள்ள ஒரு ஆம்பியன்ஸ். இந்த ஆம்பியன்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து சாப்பிட தோணும். அதாவது கேரளாவில் வந்து பழைய ஆட்டோ, அது வந்து நீங்கள் பார்த்துருப்பேன், இப்போ உள்ள ஆட்டோ வந்து டிஃப்ரெண்ட். இது பழைய ஆட்டோ வந்து கோழிக்கோடுன்னு எழுதியிருக்குதுல, அதே மாதிரி இருக்க உள்ள ஃபுல் ஆம்பியன்ஸ் வந்து பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது, ஒரு அட்ராக்டிவ். இதை வந்து மேக்ஸிமம் வந்து அட்ராக்டிவ் கொடுத்து இந்த ஆன்டிக் கிளாக்ஸு, அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸு, நம்ம பழைய போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க, இப்போலாம் வந்து வாட்ஸ்அப் இதில் இருக்கனால இதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. இப்போ அதே வந்து இங்கே வச்சுருக்கனால நமக்கு வந்து ஒரு மெமரி, அதாவது அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுது நம்மளை மெயினில். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க கிடைக்காத ஒரு அபூர்வம். இனி வந்து ஒரு 10 இயர்ஸ் போனேன்னா வந்து இது நமக்கு கிடைக்கவே செய்யாது பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து இதை வந்து திருப்பி அதை கொண்டு வச்சுருக்காங்க. நான் தான் இது வந்து இங்கே உள்ள அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹைலைட், பழைய ஆம்பியன்ஸ்லாம் எல்லாமே இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. அதாவது பத்னி வண்டி நீங்கள் பார்த்தீங்க ஊரில் வந்து, அது பழைய ரொம்ப ஓல்டான ஒரு விண்டேஜான ஒரு வெஹிக்கிள். அதோடைய பாட்டை ரெண்டாக பிரித்து இந்த சைடு ஹெட்லைட் ஒன்று, அடுத்த சைடு ஹெட்லைட். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஜீப்பு, அதை ஜீப்பை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டைனிங் டேபிளாகட்டே மாற்றிட்டாங்க, வந்து பத்மினியை வந்து இருக்கக்கூடிய சேராகவே மாற்றிட்டாங்க. நண்பர்களை வந்து நீங்கள் வந்து இன்றைய காலத்தில் வந்து ஷட்டர் தான் நீங்கள் வந்து அதிகமாக பார்ப்பீங்க ஒவ்வொரு ஷாப்லேயும். ஆனால் வந்து இது வந்து பழைய காலத்தில் உள்ள ஒரு ஷட்ரு, அது நிலம் சொல்லுவாங்க வந்து உட்டில் கம்ப்ளீட்டாக உட்டு, அதில் வந்து பழைய காலத்தில் வந்து யூஸ் பண்ண அதே போர்டு, அதாவது பார்லி பிஸ்கெட்ஸு குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து பழைய போர்டு, தம்சக்கூடிய பழைய லோகோ உள்ள போர்டு. ஸோ இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தை நம்ம வந்து டிபம் பாட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாய்லர், அதாவது வந்து ஹாட் வாட்ரு டீ கடையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து இப்போ ஊரில் இருக்குது தான் தெரியல, ஏன்னா மொத்தத்தை இங்கே கொண்டு வந்து அலங்கரித்து வச்சுருக்காங்க. வந்து ஊரில் சிங்கிள் பீஸ் வந்து கிடைக்காது தான் நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே இங்கே தான் இருக்குது பாய்லர்ஸ். ஏன்னா ரொம்ப ரேர் இந்த மாதிரி பாய்லர்ஸ், அதாவது காப்பரில். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அலுமினியத்தில் மாறிட்டாங்க நிறைய பேர் நிறைய ஹோட்டல்ஸில். அந்த இப்போ வந்து பழைய காலத்து அதே காப்பர் இது வந்து பார்க்குறது ரொம்ப ரேர், ஏன்னா இப்போ உள்ள வந்து ஹைஜீனிக் மாதிரி பண்ணனால வந்து வெளித்தோட்டத்தில் வந்து
ஸ்டீல் கொண்டு வந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கொண்டு வராங்க. ஆனால் இது வந்து பெஸ்ட்டு. ஸோ அடுத்த நீங்கள் பார்த்தீங்க வந்ததுன்னா சீவி. இந்த சீவி வந்து நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கோம், ஓப்பன் க்ளோஸ் டைப்பு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டால்டா டப்பாஸ். ஸோ இதெல்லாம் விதவிதமான டால்ஸாக அந்த டைம், ஐ மீன் 20 to 25 years முன்னே இருந்த ஒரு டைப்பு. இப்போ இதெல்லாம் கிடையாது. டேப் ரெக்கார்ட் பாருங்கள், நிறைய டேப் ரெக்கார்ட் கிடைக்குது. ஆனால் ஊரில் எந்த மாதிரி டேப் ரெக்கார்ட் இருக்குமோ என்ன தெரியல, எல்லாம் போயிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து டிபன் பாக்ஸ், முன்னாடி உள்ள வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து டிபன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிபன் பாக்ஸ்லாம் வந்து இங்கே ஒரு மெமரபிளாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து நம்ம பழைய நினைவுகளை வந்து கண்டிப்பாக கொண்டு வரும். வந்து ரேடியோஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். இப்போ வந்து நம்ம ஆன்டிக் கலெக்ஷன் நீங்கள் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி இது உங்களுக்கு பார்க்க முடியும். இங்கே வந்து துபாயில் இங்கே வந்து அதன் சாயக்கடையில் வந்துன்னா கண்டிப்பாக இதை வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பழைய மெமரிஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வரும், அதில் ஒரு இதுவும் கிடையாது. இங்கே உள்ள கதவுகளும் சரி, இங்கே உள்ள மேலே உள்ள சீலிங்கு, அதாவது சீலிங்கும் அதே தான், நம்ம பழைய காலத்தில் எப்படி பண்ணுவோமோ அதே ரேஞ்சில் தான் வந்து இங்கேயும் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாகவே இருக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆயிட் வந்து நிறைய சுவிட்ச் வந்து வந்துட்டு. ஸோ அந்த மாடர்னாக சுவிட்ச் கடையில் வந்து இந்த மாதிரி ஓல்டு டைப் வந்து சுவிட்ச் வந்து பார்க்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ உள்ளவங்க வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி சுவிட்ச். நான் இது வந்து ரொம்ப ஈஸி, ஒன் வே அப் அண்ட் ஒன் வே டவுன்ஸ். ஊர்லேண்டு உள்ள அப்படியே ஆன்டிக் ஐட்டம்ஸ் எப்படி இருக்குதோ அதே அப்படியே வந்து துபாயில் வந்து கொண்டு வந்து இங்கே நிரப்பி வச்சுருக்காங்க. வந்து இதை பார்த்தாலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வந்து பழைய மெமரிஸ் நான் வந்து கண்டிப்பாக இது கொண்டு வரும். அதுக்கான முயற்சி தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டும் அவங்க பண்ணியிருக்காங்க. வந்து ஃபுல்லாக வந்து பழைய கதவுகள், பழைய டேப் ரெக்கார்டு. உண்மையிலே இந்த ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து வாஷ்பேஷன் தான், ஆனால் வந்து எங்களுடைய வாஷ்பேஷனில் வச்சுருக்க ஐட்டத்தை பாருங்கள் எப்படின்னு, அதாவது பாய்லர்லேருந்து வந்து வெள்ளம் வர்றது மாதிரி. அதுக்கு மேலே கண்ணாடியை பார்த்தீங்கன்னா வந்து பழைய காலத்தை வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க. இந்த காலத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து கிளாஸில் தான் வந்து மாறிட்டோம். இது வந்து காப்பர், சேம் காப்பர். மேக்ஸிமம் வந்து பழைய காலத்தில் வந்து காப்பர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காப்பர்லேயே வந்து கிளாஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ். அதாவது நமக்கு திடீர்னு பார்த்தா இது வந்து ஒரு பாய்லர் மாதிரி தான் தெரியுது, ஆனால் இதுலேயே வந்து வாட்டர் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க வந்து வாஷ் பண்ணுறது. சூப்பர், உண்மையிலே சூப்பர். எல்லாமே வந்து கிரியேட்டிவ் தான் பண்ணியிருக்காங்க. மூளை கசஞ்சி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வேணான ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அப்போ வரட்டா. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.